அந்த காலத்தில் எப்படி மாடு வச்சு ஓட்டணுமோ அதே மாதிரி எவ்வளோ பேர் டிராக்டர் வச்சு ஓட்டினாலும் ஒலை வந்து ஒரு பர்சன்டேஜ் மேலே உள்ளே போவாது, ஒலை வாங்காது. ஸ்டேஜிங் போட்டு ஓட்டுறப்போ என்ன பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளைக்கு பள்ளம் அதிகமாகும், மேடு அதிகமாகும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு சாலைக்கும் பார்க்குறப்ப என்ன பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் அதிகமாகும். இந்த புட்லரை வச்சு ஓட்டுறப்போ நம்மளால் ஒரே லேயர் மட்டமான கரெக்டான மட்டம் கிடைக்கும். பரம்பு செட் பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குது. பயிர் நல்லா இருக்குது, நிலமும் நல்லா மட்டமாக இருக்குது, நல்லா விளைச்சல் இருக்குது, மனசுக்கு நிறைவாக மக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நினைக்கிறதுனாக்கா ஆள் வச்சு கேஜியில் வந்து நம்ம பரம் பிடிப்போம். இதில் அப்படி இல்லைங்க, பின்னாடியே பரம் பழைய செட் பண்ணி கொடுக்கலாம். என் பேர் கணேஷ், ஊர் வந்து தணிகுப்பம், புதுச்சேரி மாநிலம் இது. நாங்கள் வந்து புட்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இதை ஓட்டின்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி கேஜிவில் போட்டு ஓட்டுறப்போ ஒலை அதிகமாக விழும். சேறு அதிகமானதால் என்னன்னு கேட்டினாக்கா பயிர் வளர்ச்சி இருக்காது. பயிர் வளர்ச்சி இல்லாத போது நெல் மணியும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். இந்த புட்லர் போட்டு ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து என்னன்னு கேட்டினாக்கா உங்களுக்கு வந்து ஒலையே இருக்காது. அந்த காலத்தில் எப்படி மாடு வச்சு ஓட்டணுமோ அதே மாதிரி எவ்வளோ பேர் டிராக்டர் வச்சு ஓட்டினாலும் ஒலை வந்து ஒரு பர்சன்டேஜ் மேலே உள்ளே போகாது, ஒலை வாங்காது. அப்போ போடுற தீனி எல்லாம் நல்லாவே இருக்குது. இன்னையோட 88 நாள் ஆகுதுங்க இந்த நெல் நட்டு. இந்த பட்லரை போட்டு ஓட்டுறதால இந்த நெல் மணி நல்லா தூர் பிடிச்சி நல்லா கட்டுது. நம்ம போடுற தீனியும் வேஸ்டேஜ் ஆகும். ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு சாலுக்கும் பார்க்குறப்ப என்ன பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் அதிகமாகும். இந்த புட்லரை வச்சு ஓட்டுறப்போ நம்மளால் ஒரே லேயர் மட்டமான கரெக்டான மட்டம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்களாக்கா இதில் பின்னாடியே வந்து பரம்பு ஒன்று வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக மட்டம் லேயர் கரெக்டான அளவு வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போடுற தீனியும் வந்து கரெக்டாக எடுத்துக்கும். இதில் வேர்பூச்சி அழுகு நோய் எதுவுமே வராது. ஏன் கேட்டால் ஒலை இருக்காதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஆள்கள் வந்து ரொம்ப சிரமம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக வேலை செய்வாங்க. கேஜியில் போட்டு ஓட்டுறப்போ ஆள் வந்து ரொம்ப 6 அடி 4 அடி உள்ளே போகும். சேத்தில் தீனி போடக்குள்ள மருந்தடிக்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே நமக்கு வந்து ஒலைய வாங்காது. எல்லாத்துலேயுமே இதில் பெனிஃபிட் இருக்கு. பட்லரில் இன்னொரு முக்கியமான விஷயம் நினைக்கிறதுனாக்கா ஆள் வச்சு கேஜியில் வந்து நம்ம பரம் பிடிப்போம். இதில் அப்படி இல்லைங்க, பின்னாடியே பரம் பழங்கி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து மேனுவலாக ஆள்லாம் இல்லாமல் நாமளே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். டிரைவரே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நிலம ரொம்ப மட்டமாக இருக்கும்.
பட்லர் வந்ததுக்கு அப்புறம் ஆள் பிரச்சனையே எங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்குள்ள ஒரு ஆள் கூப்பிடுறனாலே கஷ்டமாக இருக்கும். ஆள் பிடிச்சி பரம்பு பிடிச்சாலும் சரியான முறையில் பிடிக்க மாட்டாங்க. இந்த பட்லரில் வந்து இந்த பரம்பு செட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்குதுங்க. பயிரும் நல்லா இருக்குது, நிலமும் நல்லா மட்டமாக இருக்குது, நல்லா விளைச்சல் கொடுக்குது, மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு தெம்பாகவும் இருக்குது. அதை வந்து நீங்களும் பயன்படுங்க, பட்லரை யூஸ் பண்ணி அதில் பட்லர்லேயே வந்து லெவலர் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு. அனைத்து விவசாயிகளும் இதேமாதிரி பட்லரை வாங்கி பயன்படுங்க. நான் அடைஞ்ச இந்த லாப நோக்கத்தை நீங்களும் அடையுங்க. நன்றி, வணக்கம். என்னோடய டிராக்டருக்கு ஆட்டோமேட்டிக் லெவலர் பிளேட் செஞ்சு கொடுத்தவங்க இவங்க தான், அந்த பட்லர் செஞ்சவங்களும் இவங்க தான். இது வரைக்கும் இந்த ஆட்டோமேட்டிக் லெவலர் பிளேட் வந்து யாருமே இங்கேயும் செஞ்சதில்லை. அதை செஞ்சு கொடுத்தவங்க இவங்க தான். பேர் ரவி, இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் வந்து ராஜேஸ்வர் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். தனிக்குப்போம். வணக்கங்க. புட்லரை பயன்படுத்தி நடவு செஞ்ச நிலம் இது நெல். இந்த பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்குன்னா நல்ல எந்த அளவுக்கு நல்லா வளைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு உயரம் இருக்குது, பயிர் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்.